வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இரட்டை விநாயகர் எப்படி உருவானார்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இரட்டை விநாயகர் உருவாக காரணமாக இருந்தது தேவர்கள் முனிவர்கள் மக்களை அச்சுறுத்தி வந்த ஒரு அசுரந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புராண காலத்தில் விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கிய காரணத்தினால சிவபெருமான் விநாயகரை அனைத்து கடவுளுக்கும் முன்னோடியாக முழுமுதற் கடவுளாக அறிவிக்கிறாரு. அதனால யார் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்குறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிவனுடைய கட்டளை விநாயகருக்கும் பொருந்தும். இதன் காரணமாக விநாயகர் முதல்ல மகாபாரத கதையை எழுதும்போது தன்னை போல மற்றொரு உருவத்தை உருவாக்கி அதை வணங்கின பின்னாடி தான் எழுத ஆரம்பித்தார். விநாயகருக்கு இந்த மகாபாரத கதையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசக முனிவர் தான். அந்த சமயத்தில் தான் விநாயகர் தான் ஒரு அசுரனுக்கு தந்த வரத்தை நிறைவேற்றும் விதமாக தன்னை போல மற்றொரு உருவத்தை உருவாக்கி இரட்டை விநாயகராக காட்சியளிக்கிறாரு. இதில் விநாயகர் தான் உருவாக்கிய மற்றொரு விநாயகருக்கு விக்ன விநாயகர்னு பெயர் வைக்கிறாரு. இங்கே விக்னன்கிறது யாருன்னா தேவர்கள் முனிவர்கள் மக்களை அச்சுறுத்தி வந்த ஒரு அசுரன் தான். ஒரு கட்டத்தில் அந்த அசுரன் மனம் திருந்தி விநாயகர்கிட்ட தங்களை எல்லோரும் வணங்குவது போல என்னையும் வணங்க வேண்டும்னு வரம் கேட்குறாரு. இதன் காரணமாக தான் புராண காலத்தில் இரட்டை விநாயகர் உருவாக்கப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தேனியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகர் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து மதுரை ரோடு வழியாக போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்துடும். மேலும் இந்த இடத்தோட லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் சுலபமாக சொல்லணும்னா தேனி கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோவில் இருக்குது. இரட்டை விநாயகர் கோவில்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருந்தாலும் குறிப்பாக தேனி மதுரை மாதிரியான தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா தேனியில் இருக்கக்கூடிய சாலையோர கோயில்கள்லையும் இந்த இரட்டை விநாயகர் கோவில் அதிகம் காணப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இரட்டை விநாயகர் கோவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க நண்பர்களே. அப்புறம் நம்ம தேனியில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி வர நல்ல காரியங்களுக்கு இரட்டை மடங்கு பலன் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.